அலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். கிருஷ்ணாய நமக, கோவிந்தா நமக. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து கண் துடிக்குது, கண் அதாவது வலது கண் துடிக்குது, இடது கண் துடிக்குது, இதுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ புருவம் அதாவது வலது புருவம் வந்து அதாவது இந்த ஒரு துடிக்கிற மாதிரி எஃபெக்ட், வலது புருவம் துடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா பணம் நமக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். வராத கடன் வந்து சேரப்போகுது, பணம் தரம்னு சொல்லி தராமல் போகிறவன் வந்து தந்துடுவான்னு அர்த்தம். இடது புருவம் துடிக்குது, வலது புருவத்துக்கு பண வரவு, இடது துருவத்துக்கு குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கணுமே, மனைவி குழந்தை உண்டாயிருக்காங்க, சகோதரி குழந்தை உண்டாயிருக்காங்க, ரொம்ப நண்பரின் மனைவி குழந்தை உண்டாயிருக்காங்க, குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு சதா கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இடது புருவம் பிடிக்கிறது. மத்தியம புருவம் அதாவது புருவ மத்தி, இரண்டு புருவத்துக்கு மத்தியில் வந்து துடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு பிரியமானவரோட நம்ம இருக்கணும் அப்படின்னு நமக்கு எண்ணங்கள் வருது அப்படின்னு அர்த்தம். அதை பிரியமானவர் காதலர்னு சொல்லலாம், கணவர்னு சொல்லலாம், என்கேஜ்மெண்ட் ஆனவர்னு சொல்லலாம், பிரியமானவரோட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. கண்ணின் நடுப்பாகம் துடிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னா மனைவியை பிரிந்திருக்க நேரம் அப்படின்னு அர்த்தம். இந்த கண்ணின் நடு பாகம் துடிச்சிதுன்னா மனைவியை பிரிஞ்சிருக்க நேரம். வலது கண் துடிக்குது அப்படின்னா நினைத்தது நடக்கும். இடது கண் துடிக்குது அப்படின்னா மனைவியை பிரிஞ்சிருக்கிறதுக்கான கவலை, அதாவது நம்ம மனைவியை பிரிஞ்சிருக்கமே அப்படிங்கிற சதா கவலை இருக்கிறதுனால இடது கண் துடிக்குது அப்படின்னு சொல்லலாம். வலது இமை வந்து துடிக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா வலது இமை வந்து அப்படியே எஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து கவலை, நமக்கு ஒரு கவலையால் அது துடிக்குது, ஓவர் கவலையினால் நம்ம நரம்புகள் ஸ்ட்ரெஸ் ஆகி துடிக்கதாக எடுத்துக்கலாம். வலது கண்ணின் கீழ்ப்பாகம் வந்து துடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா பழிபாவம் நம்மை நோக்கி வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வீண்பழினா உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம செய்யாத குற்றத்துக்கு நமக்கு வந்து நம்ம மேலே குற்றம் சாட்டப்படும், செய்யாத குற்றத்துக்கு தண்டனை வாங்கப்படும். நாட்டில் பொதுவாகவே என்ன நடக்குதுன்னா குற்றம் பண்ணவெல்லாம் தப்பிச்சிருவான், நிரபராதி மாட்டிக்குவான். அதாவது குற்றம் பண்ணுறவன் நான் பண்ணலை அவன்தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறவனுக்கு சாமர்த்தியசாரி நாட்டில் பேர். இப்போ வலது கண்ணின் கீழ்ப்பாகம் துடிக்குன்னா பழிபாவங்கள் வந்து சேரும்னு வச்சுக்கலாம். இடது கண்ணின் கீழ்ப்பாகம் துடிக்குது அப்படின்னா என்ன சொல்கிறது, எதிர்பாராத செலவுகள், அனாவசிய செலவுகள், திண்ட செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சேரும். இப்போது நம்ம கண் துடிக்கிறது அப்படின்னு சொல்கிறத வச்சு கண்ணில் வந்து புருவம், கண், இமை, இந்த மூணுமே இருக்குது. இதில் மூணுக்குமே உங்களுக்கு நாங்கள் பலன்களை சொல்லிட்டோம். உங்களுக்கு கண் வந்து துடிக்குது அப்படின்னா நீங்கள் அது எந்த பாகம் துடிக்குது அப்படிங்கிறத வச்சு அதுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இது வந்து ஒரு டெம்பரவரியான பிரச்சனை தான், இதுக்காக வேண்டி நீங்கள் ஐயோ அப்படின்னு நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய புருவ துடிப்புகளாக மாறுது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கண் அப்படின்னா கண்ணப்ப நாயனார், கண்ணாத்தாள் கோயில், இந்த கோயிலுக்கு கண் வந்து சில கோயில்களில் இப்போ பண்ணாரியம்மன் மண்டக்காடு இந்த அதாவது கண் உருவங்கள் இருக்குல்ல, கண், கால், இந்த உருவங்களை வந்து போடுறதா வேண்டிக்குவாங்க. அந்த மாதிரி கோயில்களில் இந்த இது சரியாச்சுன்னா இந்த கண் உருவங்கள் சின்ன தகடில் அடித்து வச்சுருக்கோம், கண் படம் போட்டு அதை கொண்டு போடுற மாதிரி வச்சுக்கலாம். கண் திருஷ்டி விநாயகர் வீட்டில் வந்து வச்சுக்கலாம். இதுதான் நம்ம சொல்யூஷன் பண்ண முடியும். கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி, வணக்கம்.